ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அடிக்கிற வெயிலில் ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் கண்டிப்பாக நமக்கு வரும். எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஓகே, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ எந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஏன்னா இன்றைக்கி நிலைமைக்கு மார்க்கெட்டில் பல சன்ஸ்க்ரீன் ப்ராடக்ட் சேல் ஆகிட்டுருக்கு. இதில் பெஸ்ட்டான கெமிக்கல் கம்மியாக இருக்கிற மாதிரியான, நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளமும் கொடுக்காத மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் நமக்கு வேணும். அது மாதிரியான சன்ஸ்க்ரீன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப பெஸ்ட்டு, கெமிக்கல் கம்மியான, குட் ரிசல்ட் தரக்கூடிய சன்ஸ்க்ரீன் அப்படின்னா மாமா எர்த்தோட அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். இந்த மாமா எர்த் சன்ஸ்க்ரீன் நமக்கு எந்த அளவு யூஸ் ஆகுது, அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் அப்படின்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். சன்ஸ்க்ரீன் அப்படின்னா சன்லைட்லேருந்து வர்ற யூவிஏ அண்ட் யூவிபி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ஏ அல்ட்ரா வயலட் பி கதிர்கள் நம்மளோட ஸ்கின்னில் டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த சன்ஸ்க்ரீன் நமக்கு ஒரு ப்ரொடக்ட் லேயராக இருந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கும். இந்த மாமாஎர்த் சன்ஸ்க்ரீனில் எஸ்பிஎஃப் 50 இருக்குது. எஸ்பிஎஃப்னா என்னென்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். சில சன்ஸ்க்ரீனில் எஸ்பிஎஃப் 30 இருக்கும். அப்படி எஸ்பிஎஃப் 30 இருக்கிற சன்ஸ்க்ரீனு 97% யூவிபியை நம்மளோட ஸ்கின்னில் படாமல் பிளாக் பண்ணும். எஸ்பிஎஃப் 50 இருக்கிற சன்ஸ்க்ரீனு 98% அல்ட்ராவைட் பி ரேஸை நம்மளோட ஸ்கின்னில் படாமல் பிளாக் பண்ணும். ஸோ எஸ்பிஎஃப் 50 இருக்கிற இந்த மாமாஎர்த் அல்ட்ரா லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன் நம்மளோட ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இந்த சன்ஸ்க்ரீனு நம்மளோட ஸ்கின்னுக்கு சன்பர்னு, ப்ரீமெச்சூர் ஏஜ் இதெல்லாம் வராமல் தடுக்குது. இந்த அல்ட்ராலைட் இந்தியன் சன்ஸ்க்ரீனில் கேரட் சீடும் டெர்மரிக்கும் இருக்குது. இதில் டெர்மரிக் இருக்கிறதால இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் ஒர்க் ஆகுது. இந்த க்ரீமு பாரஃபின் அண்ட் சிலிக்கான் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக டெர்மட்டாலஜிஸ்ட்டும் அப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த சன்ஸ்க்ரீன் போடுறதால நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு. சன்ஸ்க்ரீனு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது போடுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக வெளியில் போகும்போது போட்டுக்கணும். நம்ம சன்ஸ்க்ரீன் போடும்போது முகத்துக்கு மட்டும் போடாமல் நெக்கு, சன்லைட் படுற எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக போடணும். 6 hours கழித்து மறுபடியும் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. மற்ற சன்ஸ்க்ரீனை கம்பேர் பண்ணும்போது இந்த சன்ஸ்க்ரீனில் கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிளாக் ஸ்கின்னு தான், இந்த க்ரீம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. நான் 2 இயர்ஸாக இந்த க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த க்ரீம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ஒரு க்ளோ இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன்னா இந்த மாமாஎர்த் லைட் இந்தியன் சன்ஸ்க்ரீன் தான். நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுற சன்ஸ்க்ரீன் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீன் தான். அடுத்து இதோட பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இதோட பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நாப்பு இந்த மாதிரி இருக்கிறதால நாம் வெளியூர் போகும்போது கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். எதுவும் லீக்கேஜ் ஆயிருமோ அப்படின்ற பயம்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இந்த க்ரீம் பார்க்குறதுக்கு ஒயிட் கலராக தான் இருக்கும். இதோட ஸ்மெல்லும் ரொம்பவே அருமையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட ஸ்மெல்லு. இந்த க்ரீமை நாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாகவே அப்சார்ப் ஆயிரும். ஓகே, இதுவரைக்கும் இந்த க்ரீமோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த க்ரீமை நாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஃபேஸ் எல்லாம் ஒரு ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் ஆகவும் இந்த க்ரீம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த க்ரீம் ஒத்துக்கலை அப்படின்னா இரிட்டேஷனாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இதோட ரேட் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும். கம்மியான ரேட்டில் ஒரு லோக்கல் ப்ராடக்ட் சன்ஸ்க்ரீன் வாங்கி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு கூட நல்ல ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த சன்ஸ்க்ரீனு பர்பிளு, ஃப்ளிப்கார்டு இதுலலாம் அவைலபிளாக இருக்கும். நான் பர்பிளில் தான் எப்பயுமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆஃபர் போடுற டைமில் 1-2 அப்படி வாங்கி வச்சுக்கிருவேன். ஸோ நீங்களும் எந்த டைமில் ஆஃபர் போடுறாங்க அப்படின்னு பார்த்து அந்த டைமில் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரேட்டு கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாமாஎர்த்தோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ நீங்களும் இந்த க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க.